ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருக்கார்த்திகை ஸ்பெஷல் ரெசிபி பொரி உருண்டை. கார்த்திகை தீபத்துக்கு பொரி உருண்டையும் அப்பமும் தான் ஸ்பெஷல் ரெசிபிஸ். அதில் இன்றைக்கி பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ரெசிபிக்கு போகலாம். நான் இன்றைக்கி பொரி உருண்டை செய்கிறதுக்கு அவல் பொரி எடுத்திருக்கேன். ஒரு கப் ஃபுல்லாக வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வெல்லம் எடுத்திருக்கேனோ அதே மெஷர்மெண்ட்டு 3 கப்பு அவல் பொரி, பொடி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய். இப்போ ஒரு சட்டியில் 1/4 கப் தண்ணி விட்டுண்டு இந்த வெல்லத்தை போட்டு கரைக்கிறோம். வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கரைஞ்சதும் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் எடுத்துடணும் இல்லையா. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அடுப்பில் அந்த கரைச்ச வெல்லத்தை எடுத்து வச்சு பாகு காய்ச்ச போகிறோம். பாகு பதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயின்றே வருது. இது பதம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன தட்டில் தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து விட்டு பார்க்கணும். அதை எல்லாத்தையும் அந்த வெல்லத்தை எடுத்து சேர்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இது வந்து தக்காளி பதம். சாஃப்டாக இருக்கு இல்லையா, எடுக்கும்போது இதுக்கு பேர் தக்காளி பதம். ஸோ இந்த பதத்துக்கு நெக்ஸ்ட் பதம் நமக்கு வேணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இதுக்கு பேர் கல் பதம். இப்போ நான் வந்து அந்த தண்ணியில் போட்டு அந்த உருட்டி எடுக்கிறத திக்காக ஒரு பால் மாதிரி உருட்ட வரணும். இப்போ இதை போட்டால் டங்குன்னு சத்தம் வருதில்ல, இந்த மாதிரி வருது தான் கல் பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் நெய், அப்புறம் இந்த பொடி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய். இந்த தேங்காயை நெய்யில் வறுத்து போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். பொரியையும் போட்டுடலாம். எல்லா பொரியும் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நல்லா அந்த வெல்லம் எல்லா பொரியிலையும் படுற மாதிரி கலந்து கொடுக்கணும். இப்போ இந்த பொரி நல்லா கலந்துட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். அது கை கொஞ்சம் சுட தான் செய்யும். அது சுடாமல் இருக்கிறதுக்கு தான் கையில் கொஞ்சம் அரிசி மாவு தடவிக்கிறோம். கொஞ்சம் அரிசி மாவு தடவிண்டு இப்படி பிடிக்கும்போது கொஞ்சம் சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டாக பிடிக்கணுன்ட்டு இல்லை, முதல்ல கொஞ்சம் லூஸாக மடமடன்னு பிடிச்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உருட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம் பொறுமையாக. பாருங்கள், பக்கத்துலேயே அரிசி மாவு வச்சுட்டு நீங்கள் கையில் அரிசி மாவு தடவிக்கலாம், இல்லை எண்ணெய் தடவிக்கலாம், இல்லை நெய் தடவிக்கலாம். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த பொரியெல்லாம் உதிர்ந்துருக்கும், ஸோ அது பிடிக்க வராது. அடுப்பில் ஒரு 1 few seconds வச்சிங்கன்னா அந்த வெல்லம் எல்லாம் மெல்ட் ஆகி திரும்ப ஒன்றா சேர்ந்துக்கும். அப்புறம் நீங்கள் மிச்சத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த ஒரு சின்ன டிப் தான் உங்களுக்கு. ஸோ நம்ம பொரி உருண்டையெல்லாம் இப்போ ரெடி ஆயாச்சு. நீங்களும் கார்த்திகை தீபத்துக்கு இந்த பொரி உருண்டையை செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. ஸ்ரீமத் கிரியேஷன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாப்பி திருக்கார்த்திகை டு யூ ஆல். பை பாய்.